உட்கட்டுவான சூழ்நிலையில் வந்திருக்குமா எனக்கு? நான் இருந்த கவலைப்பட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அக்காவும் அண்ணாவும் கூட என்னோட கூட டெய்லி ஹோல்ட் பண்ணி கதைப்பினேன். எடுத்துக்கிறேன் இல்லை, என்னட்ட எதுவாக நின்றாலும் நான் வந்து வீடியோவில் பதிவு செய்வேன். நான் எப்பயுமே உண்மையாக தான் நடந்து கொள்வேன். நான் தானே வாகனம் எடுத்து குத்துப்பாட்டு வேண்டாம், நான் நீங்கள் குத்துப்பட்டு போய் தான் நிற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். இன்றைய தினம் வங்கணிகளில் பார்த்தீங்கன்னா பருத்தத்துறையில் எங்கள் வீட்டுக்கு வழியெல்லாம் நாங்கள் நிற்கிறோம். என்னம்மா, நேற்று கூட வீடியோ கால் போடையில் உண்மைக்குமே அம்மாவுக்கும் அம்முக்குமே காய்ச்சல் இருமல், எனக்கும் தான், எனக்கும் காய்ச்சல் தான். சத்தியமாக இடியப்பத்தோட இன்னும் கொஞ்சம் கூட வேணும் சொல்லலாம் போலடாக்கு. அப்படி இருந்தும் கூட நேற்றைய தினம் கூட ஒரு சில பேர் வீடியோக்களை பார்த்துப்பீங்க. கிருஷ்ணன் அண்ணன் மகளுக்கு கூட பிறந்த நாள், அது கூட நான் சொல்லியிருந்தபடியாக போகாமல் விடையில்லாது போன நான் இயலாதோட அப்படி இருந்து நான் போனேன் நான். என்னம்மா, அதனால் வந்து உண்மைக்குமே வந்து ஒருத்தருமே தவறுதலாக நினைக்க வேண்டாம். உண்மைக்குமே எங்களால் உடம்பு சுகம் இயலாத ஒரு காரணத்தால் நாங்கள் வீடியோவை வந்து பதிவு செய்யலை. இனிமேல் நீங்கள் நம்பி நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் நாங்கள் எதாண்டுனாலும் ஒன்றை விட்ட நாளை போடுறோம் என்று நீங்கள் நினைப்பீங்கள். அது காரணமில்லை. உண்மைக்குமே இப்போ சூழ்நிலைகளும் கொஞ்சம் வகை காண்டி எங்கே பார்த்தாலுமே காய்ச்சல் இருமல் தலை சுத்தண்டு அவ்வளோ வருத்தங்கள்லாம். சரியான மாதிரி வெயில் அதுதான் முதல் காரணமே. இங்க பாருங்க, இல்லாட்டா அம்மு என்ன ஒரு அழகான பிள்ளை பாருங்க, அந்த மணிமேகலை மாதிரி ஒரு சரியான மாதிரி கருத்து போன அம்மு இல்லையோ அம்மு. பன்னெண்டு மணிக்கு வலுக்கிட்ட சொன்னா நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நாலு கால் ஆச்சு. இவ்வளவு நேரமும் ரெண்டு பேரும் வலுக்கிட்ட ரூமுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் பண்ணிக்க இல்லையா? சாதாரணமா உங்களுக்கு மேக்கப் பண்ணால் பார்க்க தேவையில்லையோ? ரெண்டு நாள் செல்லும். சரி, உண்மைக்குமே நாங்கள் முக்கியமான கருத்தை வந்து நாங்கள் வந்து கதைக்க ஆகணும். அது ஒன்று விஷயம் உண்டு. நீண்ட நாளாகவே எனக்கு ஒரு ஆசை உண்டு, இன்றைய தினம் நிறைவேறியிருக்கு. அந்த வந்து என்ன நிறைவேறிக்கின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கள். எனக்கு ஒரு வாகனத்திலான ஆசை. எனக்கு வந்து இப்போ உண்மைக்குமே 29 வயசு, நான் வயசை கூட சொல்கிறேன். 29 வயசுல கூடமே நான் புதுசாக வாகனம் எடுத்து ஓடையில், அதனால வந்து நான் வாகனம் ஒன்று புதுசாக நான் எடுத்துருக்கிறேன். என்ன அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினைச்சு பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கு. இவ்வளோ காலம் இருந்தவர் தான் புதுசாக எடுக்கையில் அந்த வாகனத்தை எடுத்துருக்கேன். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமே இருக்குது. உண்மையில் வந்து நான் கூடுதலாக வந்து தூரங்கையும் புரண்டா கூட தூரவோ பக்கத்துலேயே சொன்னால் கூட பக்கத்தை புரண்டா கூட சைக்கிளில் வந்து தூரேன் சொன்னால் என் மச்சாண்ட வாகனத்தை வேண்டி கொண்டு போகணும். அப்படி இல்லட்டா ஃப்ரெண்ட் பள்ளி என்ற வாகனங்களை தான் வேண்டி கொண்டு போகிறது. வேண்டி கொண்டு போனால் கூட ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்துக்கு உள்ளே ஃபோன் அடிப்பாங்க. அட எங்கே நிற்கிற வந்துட்டியா என்ற மாதிரிக்கு ஃபோன் அடிப்பாங்க. இது எங்கள்ட சொந்தமான வாகனம் சொன்னால் யாருமே கால் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு உள்ள தேவையில் வந்து நாங்கள் உடனே பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற வந்து எனக்கும் வந்து சந்தோஷம். இப்படி கடைசி மட்டுமே இந்த நல்ல மாதிரி இந்த வாகனத்தை நாங்கள் வச்சுருப்போமே நம்ம. அதே மாதிரி இந்த வீடியோவில் பதிவு செய்ய போயிருக்கேன். எவ்வளோ உட்கட்டுவான சூழ்நிலையால் நிறைய நாள் வந்திருக்குமா எனக்கு? நான் இருந்து கவலைப்பட்டிருக்கிறேன். வளர்ந்தும் என்னடா சைக்கிளை போகிறான், மழைகள் பெய்யுது, லேட்டாகுது, வேறு ரெண்டெல்லாம் கவலைப்பட்டிருக்கேன். வீடியோக்கள் கூட அப்லோட் பண்ண போவேக்க கூட இத்தனை தடவை நாங்கள் மழைக்கு கூட நான் நினைஞ்சு சைக்கிளில் தான் போகிறது. உண்மையில் அப்போ கூட என்னை அறியாமல் கண் கலங்கும். என்ன உண்மையாக சத்தியமாக தான் சொல்கிறேன். எனக்கு சத்தியமான ஒரு கவலை. நான் நேற்று தினம் முந்தைய தினம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இவருக்கு நிறைவேறி இருக்குதுன்னு சொல்லி எத்தனையோ முறை அந்த வீடியோ போட போய் லேட்டாகி சில நேரம் போடாமே திரும்பி வந்துருக்குறேன். மலையால் வைக்க வைக்க எல்லாம் அப்படி சைக்கிளில் போய் ஒரு 10 நாள் மாதிரி வராது. அத்தவட சைக்கிளை தான் எடுத்துக்கொண்டு போனான் அவசரமாக அப்லோட் பண்ணுறக்காண்டி. உண்மையாக சொல்ல சத்தியம் நான் பொய்யே கதைக்க மாட்டேன். உங்களை எல்லாருக்குமே தெரியும், அம்மாக்கு மாதிரியும் சைக்கிள் ஸ்பீட் ஓடிக்கொண்டு செய்யுங்கள்னு போச்சு. அது மூடிய திறக்கிறேன் திறக்கிறேன் அது மூடியும் கலர மாட்டேன். புற ஒரு மாதிரி தடி எடுத்து அந்த சைன் வீலுக்கு கொழுவி ஃபுல்லாக கை ஃபுல்லாகவே கொழுப்பு புற ஓடிக்கொண்டா கலடுது. உருட்டி கொண்டு வந்து சைக்கிளை கொண்டே கொடுத்துட்டு பேசி போட்டு வந்து அம்மா சொன்னான் வாகனம் வந்து எங்களை கண்டிப்பாக வேணுமென்ற மாதிரிக்கு அம்மாவுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் என்னம்மா அப்போ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் எடுத்த வாகனம் அப்போ இதில் நாங்கள் கணக்கை கழிச்சு கொள்ளாமல் நீங்களும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஏன்னா ஐயோ வாகனம் வாகனம்னு சொல்கிறாங்க, இது வரைக்குமே அந்த வாகனத்தை கண்ணில் காட்டுறாங்களே இல்லையே.
அப்ப கொஞ்சம் பொறுமையாக அந்த வாகனத்தை நீங்க பாருங்க. உண்மைக்குமே சூப்பரான ஒரு வாகனம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வாகனத்தை. அதுக்கு முன்னாலும் அந்த வாகனத்தை பாக்குறதுக்கு முன்னவங்க இந்த சேனலுக்காரன் பெஸ்ட்டை வார்னிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெல்வெண்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். அம்மா அம்மாவும் ஏதோ யோசிக்க நம்ம ஒரு நிமிஷம் ஆச்சு கதையை கேட்போம். என்ன யோசிச்சீங்க அது கிடையாது என்ன கதை என்று சொன்னால் வாகனம் என்னோட திடீரென சேனலத்தில் வந்தாங்க இப்படி கதையை சொல்கிறாங்க வாகனம் எடுக்கிறாங்களே என்று சொல்லி எவருமே அப்படி தவறாக நினைக்காதீங்கோ. நாங்கள் எங்களுடைய உண்மை கருத்துக்களை தான் நாங்கள் இதில் பதிவு செய்கிறோமே. இல்லை என்னட்ட இது வாகனம் நின்றாலும் நான் வந்து வீடியோவில் பதிவு செய்வேன். நான் எப்பயுமே உண்மையாக தான் நடந்து கொள்ளுவேன். நான் பொய்யாகவே நாங்கள் கதை கேளு உண்மை ஏதோ அதை நாங்கள் சரி. நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன வாகனம்ன்ற முதல் போய் அம்மாவே போய் காட்டுட்டு ஓடி காட்டுங்க போய் எடுத்து வாங்கோ. இதுதான் வாகனம், இதுதான் உண்மைக்குமே நாங்கள் எடுத்த வாகனம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் பைக் ஏன்னா இப்போ புதுசாகத்தான் நாங்கள் நெல்லியடியில் இருக்கிற அபி மோட்டர்ஸில் தான் நாங்கள் இந்த வாகனத்தை போய் எடுத்த நாங்கள். ஏன்னா எடுத்த நாங்கள் உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையில் செகண்ட் ஹேண்டாக கூட இல்லை புது பைக்கு. அதுவும் வந்து நீங்கள் யோசிப்பீங்க என்னடா புது வாகனமாக இருக்குது ரெடி காசில் ரூபன் எடுத்துட்டானோ என்ற மாதிரி யோசிப்பீங்க. உண்மைக்குமே ரெடி காசு ஒன்றுமே இல்லை, லீசிங்கில் தான் நாங்கள் இந்த வாகனத்தை வந்து எடுத்த நாங்கள். அதுவும் வந்து அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 649,000 ரூபா இதுன்ற ப்ரைஸ். 2,00,000 ரூபா மாதிரி முதல் காசு கட்டினாங்கள் 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்குமே மாத கட்டு காசு வந்து 25,000 ரூபா மாதிரி மாத கட்டு காசு. அதாமா டோட்டலாக வந்து எங்களுக்கு வந்து 800,000 ரூபா மாதிரி முடியுது. 2,00,000 ரூபா கட்டினாங்கள், 650,000 ரூபா பைக்கின்ற பில்லு. மாதம் மாதம் 25,000 ரூபா மாதிரி கட்டு காசு. நீங்கள் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ மாதிரி வட்டியல் இருக்குமென்ற மாதிரி கண்டா நீங்கள் நோம்பலாக கூட்டி பார்க்கலாம். என்ன மாதிரி கண்டா என்ன முதல் வாகனத்தை முதல்ல நோம்பலாக அப்படியே சுற்றி பார்ப்போம் எப்படின்ற மாதிரி பாருங்க. சுத்தி முதல் பார்த்துட்டு நான் இதில் விவரங்களையும் நாங்கள் படியாக சொல்லுவேன். உங்கள் படியாக சுற்றி காடுங்க தம்பி. பார்த்தீங்கண்டா ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குண்ணே. ஆனால் பைக் வந்து 100cc அப்படி வாங்க சுற்றி காட்டுங்க. பைக் இருக்கா ஃபுல்லாக்கா மற்றது வந்து சுற்றுற சுத்த பார்க்க தள்ளியே சுற்று எனக்கு. இங்கே அப்படியே கிட்ட கொண்டு வரீங்களா இங்கே என்ன சிஸ்டம்னு சொன்னால் நாங்கள் இப்போ லோன் ட்ரிப் போகிறோம்னு சொன்னால் கூட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சார்ஜ் போட்டு கொள்ளலாம். சார்ஜ் போட்டுட்டு ஓடிக்கொள்ளலாம். ஆமாம் பார்க்க போகிறீங்களா சார்ஜ் போடுற இடம். ஃபோன் சார்ஜ் போட்டு கொள்ளலாம். மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்டார்ட் பண்ணி பாட்டோம் இப்படி கண்டு இன்ஜின் டியூன் உள்ள பாருங்கள் புதுச்சேக்கண்டா தேவையில்லை நமக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்னா சூ யார் இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த எனக்கு பெரிய வாகனங்களில் பெருசாக ஆசை இல்லை. இருக்கிற விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஒரு காலம் நான் ஆசைப்பட மாட்டேன். அதனால் வந்து சின்ன பைக்கில் எனக்கு வந்து பெரிய பைக்கு தான் பெட்ரோல் நல்லா மாதிரிக்கு வேலை செய்யும். ஒரு லிட்டருக்கு 75 கிலோமீட்டர் மாதிரி வேலை செய்யும் 1 லிட்டருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றது அந்த பெரிய சைக்கிளை எடுத்து அதுக்கு திருப்பி லீஸ் போட்டு நிறைய வட்டிகளை கொடுக்காம பெட்ரோலும் ஒழுங்காக வேலை செய்கிறதையும் நோமெல்லாம் எங்களுக்கு பிடிச்சது எடுக்கிறதுக்கும் சந்தர்ப்பமாக இருந்தேன். மற்றது வந்து இப்படித்தானே வாகனங்களும் வந்து இன்னொருத்தருமே கேட்கறது இல்லை. இப்போ பாருங்க இப்போ பார்க்க போனால் அம்மு யோசிக்கலாம் அப்போ ரூபா நீங்கள் எடுத்துட்டீங்களானே நம்ம சிந்தனும் பைக் எடுத்து ஓடும் பண்ண மாதிரி இருக்கு. நான் பைக் தர மாட்டேன்னா சொல்லி இந்த சைக்கிள்னு சொன்னா உண்மைக்கு நானும் இருப்பேன் பக்கத்தை பெருசான்னு சொன்னா நாங்கள் இருக்கேன். உண்மையில வாகனம் எடுத்ததுக்கு அம்மா தான் முதலே தப்புறேன். ஏண்டா அம்மா அப்பாக்களை தான் நாங்கள் பெஸ்ட்டுக்கு ஏற்றணும். ஏன்னா உண்மையில் அப்பா வந்து வீடியோக்களுக்கு வர மாட்டார். நான் கேட்டேன்னா அப்பா சொன்னார் இந்த வீடியோக்களுக்கு வர சேட்டையில் எனக்கு சரி வராண்ட மாதிரி சொல்லியிருந்தார். அதனால வந்து நான் இப்போ அம்மாவை தான் ஒரு கா ஏற்றி சின்ன ஒரு வட்டம் ஒன்று அடிக்க போகிறேன். எட்டு அடிச்ச பிறகு அம்மா வரணேம்மா அம்மாக்கள சந்தோஷம் தான் பிள்ளைகள சந்தோஷம் சு அம்மா பாய் சொல்லிட்டு வாங்கம்மா அப்படி திருப்பி கொண்டிருவோமா.
அம்மா வந்து கன தூரங்களை ஏற்றி கொண்டு போகக்கூடாது. ஏண்டா சந்தோஷத்தில் சில நேரங்களில் இந்த மனசு தலையை சுற்றி கூட விழுந்து போடும் என்ன. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எனக்கு பிடிக்கும் பைக்கில் இருக்கு. ஏனென்று சொன்னால் இப்போ வேறு வாகனங்கள் உண்டு, ஒரு வேலை எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடச்சி வேறு வாகனங்கள் எடுத்தால் ஏற மாட்டீங்களே. அப்புறம் இந்த பைக்கில் இருக்க மட்டும் ஆசையாக இருக்கின்ற மாதிரி சொல்கிறீங்க. அளவான ஒரு பைக் கொண்டேன்னு உண்மைக்குமே எங்கள்ட நேசிக்கிற உறவுகள் எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகளை நான் தெரிவித்து கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மையில் எங்களில் ஒரு அதிகமான ஒரு பாசங்கள் நேசங்களை வச்சுருக்கிறீங்களேன்னு. உண்மையில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோடனே ரூவன் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ, அம்மு எப்படி சுகமாக இருக்குது, அம்மா எப்படி சுகமாக இருக்குன்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே வந்து எங்களோட கதைக்கிறாக்கள் வந்து கேட்டுக்கொள்கிறது. அதுவும் வந்து ஆவலாக இப்போ அம்மா இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அம்மா வச்சு கொண்டு நிற்கிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன்னு. நேற்று எதுனா ஒன்று எனக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேர் எனக்கு கோல் பண்ணி கேட்டிருந்தீங்க. இந்த நாள் இடியப்பம் வீடியோ போட்டிருந்தீங்க. என்ன அம்மா குரு எனக்கு அம்மா அஞ்சல வாங்க உங்களுக்கு சுவையின காரணமாக இருக்குது, எப்படி உடம்பு நிலையலன்னு சொல்லி கேட்டுச்சுனேன். அது கேட்டதோடு என்னையும் விசாரிச்சுனேன். அந்த ஒவ்வொரு உறவுகளும் அந்த என்னையும் நேசிச்சு கேட்டு அந்த பிள்ளைகளை கேட்டதால் மருமக்கள் பிள்ளைகளண்டு ஒவ்வொரு தடையும் அந்த எடுத்த உடனே சுகமாக இருக்கிறீங்களா, நீங்கள் இடியப்பமாக வச்சு கொடுத்தீங்க பார்த்துருந்தேன் சந்தோஷம், குடும்பத்தோட வர்த்தமாக இருந்தது போக்கியாண்டு கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு உறவுகளும் எங்களை நேசித்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அக்காவும் அண்ணாவும் கூட என்னோட கூட டெய்லி ஹோல் பண்ணி கதைப்பினோம். ஏன்னா எடுத்து அவையில் கதைக்க கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு நான் பார்க்க போனால் எங்கள்கிட்ட ஒரு அந்த அக்கான்ற செயல்முறை வந்து எங்கள்கிட்ட அம்மான்ற செயல்முறைன்னு நான் சொல்லலாம். ஃபோன் அடித்த உடனேயுமே உடனே சிரிப்புத்தான் அம்மா போல். நான் நினைக்கிறேன் அம்மான்ற சவரம் போட அப்படித்தான் ஒரு சிரிப்பு. ஏதோ அடுத்த ஜென்மத்திலே என்னாலும் அவை எங்களுக்கு சவரம் அப்புறம் ஃபோன் பண்ணுறது கண்டிப்பாக. எனக்கு என்னமோ தெரியல அவையிலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு பாசம் உண்டு. நான் ஒரு நாள் கூட கதைக்காமல் என்று இருக்கிறது இல்லை. ஒரு ரெண்டு நிமிஷம் என்று சொன்னாலும் அக்கா அண்ணாக்களோட நான் வந்து கதைச்சிட்டு தான் நான் ஃபோனை வைக்கிறேன். பொம்பளை சவரம் இல்லாட்டாலும் எனக்கு இப்போ வீடியோ சம்மந்தமாக ஒரு சில உறவுகளை பொம்பளை சவரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாளைஞ்சு இருந்தாலும் எங்களுக்கு சேர்ந்துருக்குன்னு அவைக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகளை சொல்லுவோம். தேங்க்ஸ். அப்போ என்னன்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரி அம்மா அம்மா நீங்கள் ஓடி பாருங்க உடனே. அப்புறம் நீங்கள் என் மனசுக்கு நினைப்பீங்க இல்லை என்ன ரூபன் நீங்கள் அம்மா மட்டும் ஏற்றி கொண்டு போட்டு வந்துட்டுது இன்னொரு வாரத்தை கேட்கலன்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. என்ன செந்திரனுக்கு நான் பைக் கொடுக்க மாட்டேன்னு இல்லை மல்லி சொன்னேன். திருப்பி திருப்பி கேட்குறீங்க அம்மா என்ன புது சைக்கிள் இல்லோ புது சைக்கிள்னா கொடுக்கக்கூடாது. என்ன அப்போ என்ன மாதிரி அம்மா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்களா? அப்போ கூட்டி கொண்டு ஓடி பார்க்க போகிறீங்களா? பைக் ஓடுவேன் விரும்பினா தான். அப்போ கொடுங்க ஓடும் போனேன் போன ஓடிப்பேன் 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 பார்த்து. அப்போ அம்முக்கு நம்பிக்கை இல்லை அம்மா ஓடுவான்ண்டு. ஐயோ ஓடையில் ஆனால் அம்மா வந்து நாங்கள் பார்த்தீங்களா இந்த ஃப்ரெண்ட் இந்த ஆட்டோக்காக பழக்கி விட்டு அம்மா அந்த ஓட்டத்தங்களை பார்த்துருப்பீங்க வீடியோவில். சரி பார்த்தா கொஞ்சம் சூழ்நிலை பிள்ளை மயங்கி பார்த்தீங்களா பைக்கு விழுந்தாலும் பரவாயில்லை அத்தை விழுந்துருவான்ட்டுதான். ஆனால் அம்மு ஆமாம் கொஞ்சம் நேம் அவருக்கு கொஞ்சம் நேம் பாவம் நேம் எஞ்சா கொஞ்சம் ஐந்தா கடவுளே. ஆ சரி இதே போல் எனக்கும் வரப்போகிற ஒரு அம்முண்ட புறாமே பார்த்தீங்க அதை கூட இல்லை நல்லமே நல்லமே இருந்து கொண்டு இப்படி ஒரு மனசில் ஒரு ரெண்டு மூன்று நான் சொல்லி போடுவேன் வேண்டாம் என்ன வீடியோவில் மரியாதை போகுதப்பா. ஏன் எனக்கு என்ன 50 வயசா எனக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி காட்டா நாளைக்கு அம்மா சொன்னது கோபம் வந்துட்டு. எனக்கு ஒரே ஒரே வார்த்தை என்ன மகன் சொன்னாக்குமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் இப்போ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 வயசுலயே நான் மூத்தவருக்கு சம்பந்தம் பார்த்துட்டு வெளிக்கிட்டேன்னா. ஆனால் மகன் சொன்ன வார்த்தை உண்டு அம்மா இப்போதைக்கு எனக்கு சம்பந்தம் பார்க்காதேங்கோ. நான் 30 வயசு வரையும் உங்களோட நான் இருப்பேன், அதுக்கு பிறகுதான் நான் திருமணம் செய்வேன். அம்மாயே உங்களோட சந்தோஷமாக இருக்கு நான் இருக்கிறது பிடிக்கேலி ஒன்று அப்படியே அப்படியே சொல்லி இருக்க நான் விட்டுட்டேன். அம்மா ஒரு நிமிஷம் அம்மா எனக்கு அடுத்த ஒரு வார்த்தை கதை கொண்டு இந்த மனசுமே துன்புறுத்தி கொண்டே இருக்குது. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே வந்து இப்போ நாங்கள் பார்க்க போனால் ஓரளவுக்கு
ஓரளவுக்கு வசதி என்றும் இல்லை, கஷ்டமண்டையில் ஓரளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமேனு. அப்போ வந்து அப்படி இருக்க வந்து ஓரளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுமென்ற எனக்கு வந்து விருப்பம். அதனால தான் வந்து நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், எனக்கு அம்மா இப்போதைக்கு கல்யாணம்ன்ற மாதிரி பார்க்க வேணாம், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்ற மாதிரி. ஓரளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம்ன்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணுவேன். எந்த பிள்ளையும் இப்படி சொல்லிட்டு செய்யாது, அப்படி இருக்காது. அதே மாதிரி எவ்வளவோ உறவுகள் பொம்பளை பிள்ளைகளுங்கிற சொந்தம் வந்ததுக்கே இருந்தவன் அதை செய்யாம தான் சொன்ன வார்த்தையின்படி இருந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறேன், எனக்கும் ஒரு மனசுக்கு சொல்லுது. நாங்களும் ஒருத்தருமே 60 வயசில் கல்யாணம் கூட செய்யல, அதனால செல்லர் ஒன்றா பிள்ளை ஒரு தடி ஒன்று முடித்து கொண்டு வானே, ஓடியா தடியுன்னு முடிச்சு கொண்டு வாங்க. இன்றைக்கு அம்மு கொண்டே கொஞ்சம் கூடி போச்சு. பருவங்கள் எல்லாம் முடிஞ்சது தானே, இல்ல ஒரு வித்தியாசமா இருக்கும் தெரியும். அது 60 வயசு கல்யாணம், அது அம்மாக்கு உண்மையில வந்து நாங்கள் நம்ம கஷ்டமென்றாலும் நாங்கள் ஒரு வகையில சந்தோஷமா தானே இருக்கிறோம். கல்யாணம் என்றும் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா இப்ப உங்களை எடுத்து பாருங்க, செந்தரம் நீங்கள் வேலை செய்ய நிம்மதியாக விட்டேன். நீங்களோ எனக்கு பாருங்கோ, நான் நிம்மதியாக இருக்கிறேன் சந்தோஷமாக. டவுனில் நாங்கள் ஒரு அலுவலாக நின்றா கூட அம்மா மட்டும் கால் பண்ணி கேட்பா, தம்பி எங்கே நிற்கிறேன் மாதிரி நான் சொல்லாமல் கடையில் நிற்கிறேன். அவ்வளவும் தான். இதே நான் கல்யாணம் பண்ணா இவ்வளோ நேரம் என்னத்துக்கு நிற்கிறீங்க டவுனுக்கு? என்ன மரக்கறி சாப்பாடு எனக்கு என்ன அதுதானே இப்ப செந்தன் வந்து வேலையில கூட நிக்கிறான் இல்லையா உங்களோட நிக்கிறான் யோசிச்சு பாருங்க. அவன் இந்த கரைச்சல் போனாமனு சொல்லி கூட அந்தக்கும் சொன்னவன் தான் இந்த போனை பாவிக்கலாமோ, நீங்களே வச்சிருங்கனே சண்டை பிடிச்சோம்னு சொல்லுங்க. அப்போ ஏன்னா போனை கொண்டு போனால் நிறைய பிரச்சனை வருதான். டவுனுக்கு வந்துட்டு மனுஷன் வீட்டை வருவான்னு பார்த்தா எங்கே எங்கே நிற்கிறீங்க? அப்படி வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்களே, ஐயோ அந்த என்ன பழம் சொல்லிங்களா? அன்றைக்கு வத்தகப்பழம் பிஜிலா கடை, வத்தகப்பழம் மணிக்கொண்டு வாங்கோ, பப்பாசு பழம் மணிக்கொண்டு வாங்கோ, அப்படி என்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கீங்க. பின்னேதமாயினா ரால் பொறி வேணுமா மாவாக்கு? உண்மையான சாப்பாடு வேணாண்டி இப்படி இப்படி அது வரல. அது வந்து எங்கள் அப்பாவுக்கு முதல் 2 அடி கொடுக்கணும். இந்த மனுஷன் வந்து உங்களுக்கு விடிய காலத்தால் டிப்பி டிப்பி பண்ணி தருது. எங்கள் அப்பாவுக்கு முதல் 2 அடி கொடுக்கணும். மாமா மட்டும் இல்லை, உங்களை அப்பா முந்தி கொடுத்து நான் சின்ன இருக்கும் போதுலேருந்து இப்போ வளர்ந்ததுலேருந்து அப்பா அம்மா அப்படித்தான் ஒரே வாங்கி தருவேன். நானும் சாப்பிடுவேன், சாப்பாடு சாப்பிடலாம். அப்போ மாமாக்கள் பண்ணி தரையில் உண்டு உங்கள்கிட்ட எல்லாரும் உங்கள்ட மாமாக்கள் என்ன டிப்பி டிப்பி பண்ணி தரு ஒரு வகையில வாகனம் எடுத்த பைக் எடுத்தது வந்து உண்மைக்குமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதே மாதிரி அம்மாக்கள் எங்க வீட்டுக்கார அப்பா அம்மு சந்திரனாக்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து நல்ல விருப்பம் தான். ஆனந்த கண்ணீர் எனக்கு இன்னமும் தெரியாது. அந்த அழகு என்ற வந்து பெருசாக வர்றது குறைவு. ஆனால் ஆமாம் கால சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு. மற்றது வந்து வீடியோல வந்து நான் இடையில சொல்லியிருப்பேன், நான் சிந்தனை கூட வாகனங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் ஜோக்கா தான் சொன்னேன். வந்து சவரங்கள் தானே கேட்டா எங்கேயாச்சும் கூட்டி கொண்டு போயிட்டு ஓடட்டும் வாகனம். வாழ்க்கையில வந்து என்னத்தை கண்டம் வாழ்க்கைகளை புறக்கேக்கையும் கொண்டு வர்றது இல்லை, போவேக்கையும் கொண்டு போகிறது இல்லை, எல்லாமே இருக்கேக்கு தான் வாழணும். என்ன
அம்மா ரயின் இந்த பிடி பிடிச்சி பார்க்குறா சரி வேலையில் போட ரயின் சொன்ன ஏதோ சொன்னது சரி. வீடியோ நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இது இந்த கருத்துக்களை வந்து நீங்கள் ஒவ்வொருன்றையும் வந்து நீங்கள் வடிவாக நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க. எழுதி அதான் அப்புறம் அம்மாவுக்கு கோபங்களும் வந்துடும். அப்போ நான் வீடியோ முடிச்சு கொள்வோம். இல்லை உண்மையில் ஒரு சில விஷயங்கள் நான் எதுவும் கதைச்சது எதுவும் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜோக்காக அம்மாவும் வந்து தெரிந்தானே வயசுகள் அப்படி, அதனால் வந்து அம்மாவும் வந்து வீடியோவில் பார்க்குற நீங்கள் அவாக்கு ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா அவா ஏதோ சபிச்சு வாழுவேன். ஏன்னா சில சில நேரங்களையும் நான் கதைக்கிறேன்னு தெரியாமல் சண்டை பாடலாமும் கதைச்சி விட்டுரும் சில விஷயங்களை. அதனால வந்து வீடியோக்களை பார்க்குறீங்க பொறுமையாக பாருங்க வீடியோவை. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா தெரியும் என்ன வச்சுக்கிட்ட பேசிக்கொண்டிருந்தீங்களோ இந்த வீடியோ உண்டைக்கு அப்படியாம் போடுறது. சரி ஓகே, வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.